தக்காளி இல்லாம சமைக்கிறீங்களா? இப்போ தக்காளி போட்டு அதிகமா இல்ல இல்ல தக்காளி இல்லாம சமைக்க முடியாது, அந்த டேஸ்ட் வராது. அப்படின்றப்போ தக்காளி சேர்த்துக்கிறாங்க, ஆனால் கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி வாங்குற அளவே தெரியுது நமக்கு, இவ்வளோ வாங்கிட்டு வாங்குவாங்க. இப்போ பார்த்தா பார்த்து வாங்கிக்கிங்க, அரை கிலோ வாங்கிக்கோங்க, கால் கிலோ வாங்கிக்கோங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ரொம்ப வாங்குறது இல்லை தக்காளி விலை கூட. பயன்பாடு அதிகமாகிடுச்சு, அதனால் விளையாட்டு இல்லை. பயன்பாடுன்றது எப்போதும் வந்து உள்ளது தான், பயன்பாடுக்கு அதிகமாகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. வரத்து இல்லைன்றாங்க, மழை இல்லை பாதிச்சுட்டு அப்படின்றாங்க, கிரியேட் ஆகுது. ஆனால் நாளடியில் குறைஞ்சிடுன்றாங்க, ஆனால் பத்து நாளில் குறைஞ்சிருந்தாங்க. ஆனால் இது ஒரு குறைஞ்ச மாதிரி தெரியல, ஏறிட்டு தான் போகுது. பத்து நாளில் குறைஞ்சிடும், இந்த நிலைமை சீரடைஞ்சிடும் அப்படின்றாங்க. ஆனால் அந்த அளவு தினமும் இல்லைங்க, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வாங்குவேன். இப்போ கொஞ்சம் செலவு ஜாஸ்தி, அதனால ஜாஸ்தியாக இருந்தது. கொஞ்சம் எல்லோரும் குறைச்சி கொடுக்க முடியுமா பாருங்கள். இல்லை இப்போ ஒரு கிலோ இவ்வளோ தக்காளி வாங்குவீங்க, ஒரு கிலோ தக்காளி கணக்கு வாங்குவீங்க. இப்போ ஒரு கிலோ தக்காளி வாங்குறது அரை கிலோ காலி, அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன், அரை கிலோ தான் வாங்குறேன். கிலோ ரெண்டு கிலோ வாங்குறது, அரை கிலோ தான் வாங்குறேன். இல்லாட்டா ஒரு கிலோ வாங்கி வச்சுப்போம், இப்போ அரை கிலோ தான் வாங்குறோம். தக்காளி இல்லாமல் பண்ணுவேன். இப்போ ஏதோ வீட்டில் விசேஷம், அதனால தக்காளி நிறையா வாங்குறேன். இல்லைனா தக்காளி வேண்டாம்னா பண்ணிவிடுவேன். என்னது பைசா? ஆமாம், இப்போ 200 ரூபா தக்காளிக்குன்னா கூட எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. 200 ரூபா அப்போ 50 ரூபா விற்றுது. இப்போ 200 ரூபான்னா 200 ரூபா கையில் கொண்டு வரணும் இல்லையா? ஒரு கிலோ வாங்கினால இந்த இப்போ இது வாங்கியிருக்கேன், இது எத்தனை இருக்க போகிறதோ. தொடர்ந்து தக்காளி விலை ஏறிட்டே இருக்குது. ஆமாம், ரொம்ப ஏறி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தான் டெய்லி நாங்கள் தக்காளி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ தக்காளி இதுனா விலை ஏறினதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 இது கூட வாங்க முடியல. டெய்லி 1/2 கிலோ 1 கிலோ வாங்குறவங்க இப்போ 1/2 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்க வேண்டியிருக்கு. விலை ஏறினாலும் சமாளிக்க முடியல. என்ன பண்ணுறது? காய்கறிக்கு ஒரு பட்ஜெட் வைப்பீங்களா? ஆமாம், அந்த பட்ஜெட்டில் இப்போ வர முடியல. 200 ரூபா எடுத்துனா தானே ஒரு காய்கறி 2 தான் வாங்க முடியுது, அதுக்கு மேலே வாங்க முடியல. ஏன்னா இங்கே இந்த சின்ன தக்காளியை வாங்கினாக்கா 15 கிலோ எடுத்தோம், நல்லதாக வாங்கணும் அப்படிங்கிறாங்க. 180 ரூபா கொடுத்து என்ன பண்ணுறது? வாங்கிதான் ஆகணும். எனக்கு தக்காளி வாங்கி தலையை இதாகப்படுத்து, தக்காளி தலையை பாருங்க. காய்கறி கடைக்கு வந்துருக்கீங்க, மெயினாக தக்காளி விலை குறைஞ்சிருக்குன்னு வாங்கி வந்தோம். 130 ரூபா தக்காளின்னு போட்டிருக்காங்க. ஒன்று பார்த்தா அது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. எங்களை மாதிரி ஆளுங்களாம் 180 ரூபா 200 ரூபா கொடுத்து தக்காளி வாங்குற அளவுக்கு வசதி கிடையாது. சரி, ஒரு கம்மியாக இருக்கணும்னு வந்தாக்கா 120 ரூபா கோழி மாதிரி இருக்குது. அது கூட 2-4 தக்காளி போடல, ஒன்று போடலாமான்னு பயந்துமெண்டு சமைக்கிறதா இருக்குது. அரிசி தங்க விலை ஏறினா மாதிரி தக்காளி விலை ஏறினா நாங்களாம் எப்படி குடும்பம் பண்ணுறோம்? சொன்னாங்களா நடுத்தர குடும்பங்க, வசதியானவங்களாம் பயப்படுறாங்க, தக்காளியே வாணான்றாங்க, தக்காளி பட்டா அலறாங்க. அது எங்களுக்கு பழகி போச்சு. ஒரு 5 தக்காளின்றது 2 போடுறோம். இந்த மாதிரி தக்காளி விலை ஏறினா நாங்கள் என்ன பண்ணுவோம்? எப்படி குடும்பம் பண்ணுறது? எப்படி சாப்பிட்றது சொல்லுங்கள். அரிசி 1 கிலோ அரிசி வந்து 60 ரூபா 65 ரூபா விற்குது, தக்காளி வந்து டபுளாக விற்குது. 2 கிலோ அரிசி வாங்கலாம், வாங்கி பெசாமல் அரிசி வச்சு வேறு கஞ்சியா தக்காளி இல்லாமல் அந்த அரிசியை வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிக்கணும் போல இருக்குது. அப்படி தான் தோணுது. விலைவாசி இப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஏதோ அரசாங்கம் பார்த்து ஏதோ விலைவாசி கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஒரு அதான் ஒரு 500 ரூபா எடுத்துன்னு வந்தேன்னா முன்னெல்லாம் 500 ரூபா எடுத்துட்டு வந்தால் ஒரு கட்டை பேக்கில் 3/4 பேக் வந்துடும். இப்போ தவளுண்டு சின்ன கவரில் தான் ரொம்ப தான் அந்த 500 ரூபா எடுத்துன்னு வந்தா தக்காளியே 2 கிலோ வாங்கிடுறோம். 160 ரூபா 320 ரூபா போயிடுது 2 கிலோ தக்காளிக்கு. இது இத்தினுண்டு ஒரு கவரில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காய்கறிங்களா 1/2 கிலோ 1/2 கிலோ பார்த்து வாங்கினோம். பயந்துன்னு வாங்கி போகிறோம் நாங்கள். அந்த தக்காளியை கூட எடுக்கும்போது பார்த்து பார்த்து செலவு பண்ணுறதா இருக்குது. முன்னெல்லாம் அனாவசியமாக போட்டுருவோம். தக்காளி தொக்கு பார்த்தே பல நாளாகுது, பல மாதக்கணக்காகிடுது. ரசத்து கூட பாதி போடுறோம், பாதி போட்டு பாதி பருப்புள்ள போடலாமான்னு இருக்குது சூழ்நிலை. அப்படி இருக்குது இல்லைண்ணா? இல்லை இல்லை, 1 கிலோ தக்காளி வாங்குகிற காசுக்கு 2 கிலோ அரிசி வாங்கி வச்சு கஞ்சியாவது காசி கொடுக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி இவ்வளோ விலை இருக்குது. 400 ரூபா தக்காளி இந்த விலை இருந்தால் நாங்கள் எப்படி குடும்பம் பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ அரசாங்கம் முடிவு எடுத்து கொஞ்சம் விலை வச்சுலாம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ எங்களா நாங்களாவது பரவாயில்ல, எங்களை விட கம்மியாக இருக்கிறவங்களாம் எப்படி குடும்பம் பண்ணுவாங்க? பாவம், அவங்க தக்காளியே வாங்குறதில்ல, பார்த்துட்டு மாரில் கை வச்சுட்டு கம்முனு போகிறாங்க. இப்போ ஏழை மக்களுக்கு தக்காளி தக்காளி வாங்க முடியும் இல்லை? கண்டிப்பாக முடியாது. அதான் நாங்கள் வந்து 1 கிலோ தக்காளி வாங்கினா 2 நாளில் காலி பண்ணிவிடுவோம். இப்போ 1 கிலோ தக்காளி வாங்கினா 1 வாரத்துக்கு வச்சுக்கிறோம். இனி பயந்து சமைக்கிறதா இருக்குது. அதான் 2 கிலோ அரிசி வாங்கலாம்ப்பா, 1 கிலோ தக்காளி வாங்கினா எப்படி குடும்பம் பண்ண முடியும் சொல்லுங்கள். தக்காளி இல்லாமல் சமைக்கிறதுக்கு பிடிக்கல. அது அது அப்படி போட்டு பழகியாச்சா? அதான் 4 தக்காளின்றது ஒரு 2 தக்காளி அது போட்டு தான் ஆகணும்.
இல்லை அது வராது வராது. தக்காளி அந்த புளி போல் புளி ஊற்றலாம், ஆனால் இந்த டேஸ்ட் வராது இல்லையா. எல்லாத்துக்குமே தக்காளி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. தக்காளி தான் வாங்க முடியல, ரொம்ப ரேட்டாக இருக்குது. 200 ரூபாய் விற்றா இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் 500 ரூபாய் எடுத்துன்னு வந்தால் தக்காளிக்கே போயிடுது காசு. நாங்கள் எப்படி தான் குடும்பம் நடத்துறது எங்களுக்கே ஒன்றும் புரியல. இது கவர்மெண்ட்டு தான் எப்படினாச்சு நல்லது பண்ணணும். எங்களுக்கு கஷ்டப்படுறவங்க எப்படி வாங்குவாங்க? நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 20 ரூபா கூட வாங்கி வச்சுருக்கேன் குழம்பு, இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாங்க முடியல. இதெல்லாம் வாங்கியிருக்கோம் நாங்கள் தக்காளி, 30 ரூபா கூட வாங்கியிருக்கோம், ஆனால் இப்போ வாங்க முடியலையே 30 ரூபா தக்காளி. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார், நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணணும்.